காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லைன்னா ஒரு அப்படி ஒரு இன்சர்ட் போடலாம், தூக்கிட்டு வந்துருவீங்களே. அம்மா வந்து அது என்ன அந்த குருவியோட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, வீட்டுல சிட்டுக்குருவி வந்தது, அந்த இந்த தவிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு நான் வந்தேன் ஜானு சொல்லும் போது ஒரு தவிழ் வச்சு ஒண்ணு இருக்கும். அப்புறம் நம்மால் சொன்னது ஒண்ணு இருக்கு, என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்திருந்தார். இது சூரிய அண்ணன் மேலகனோட தயாரிப்பாளர் சொன்ன வார்த்தை. என்னன்னா அதாவது தேங்க்ஸ் டு யூ அண்ட் யுவர் ஃபில்ம்ஸ், உங்க நேர்காணல் கூட நம்ம இப்படி ஒரு சூழலை உருவாக்கலாம், அது ஒரு மிஸ்ஃபிட்டா இருக்காது. பின்னாடி ஒரு பொக்கே ஷாட், கடல் அலை, கோவிந்த் வசந்தா காஸ்டியூம் சேஞ்ச், தென்னை மரமே வந்து ஆஸ்திரேவா. இயற்கை எப்படி சார் இது மாதிரி, ஐ மீன் ஜென்ரலாவே பொது மக்களா நம்மள அதோட உங்களுக்கு ஏதோ அதோட ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. Even you per se, the music that you do, or probably the abundance that Kerala is blessed with. இது ஒரு வீக்கெண்ட் போய் கடல்ல உட்கார்ந்துட்டு வந்தாலே ஐ எம் வெரி இன்டிமேட் வித் நேச்சர்ன்ற மாதிரி, வாட் கேன் வி ப்ராபப்ளி டு டு கெட் க்ளோசர் டு நேச்சர்? ஒரு சும்மா ஒரு டெய்லி லெவலில் ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ சென்னையிலே வந்து நம்ம லாக்டவுன் டைமில் சொல்லலாம், யாருமே வெளியில் வரல. அந்நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பறவைகள் கிட்டத்தட்ட ரோட் சைட்லலாம் ஏதோ புதுசு புதுசாக செடியெலாம் முளைச்சிருச்சு, ட்ரெயினுக்குள்ளேருந்து செடி முளைச்சி வந்தது. ஸோ இட் இஸ் தேர் எவ்ரிவேர். நமக்கு அது நம்ம தாட்டில் வேணும், அது நம்மளை சுற்றி இருக்கணும், நம்ம பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு. நம்மனா எப்படின்னா வீட்டில் பூச்சி வந்ததுன்னா ஒன்று அடிச்சிருவோம், துரத்தி விட்டுருவோம், ஏதோ ஒன்று பண்ணி வி கட் ஆஃப் ஃப்ரம் நேச்சர். அதிகபட்சம் இன்டோர் பிளான்ஸ்னு ஒன்று ரெண்டு வச்சுருப்போம். நம்ம என்ன சொல்கிறது, செடி எங்கேயாவது வளர்ந்ததுன்னா அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பதர்னு சொல்லுவாங்களா, அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பிடிங்கி எரிஞ்சிருவோம். அது அது வி ஷுட் ஜஸ்ட் லெட் இட் க்ரோ. அப்படின்னா தான் நம்ம அந்த நேச்சுரல் செட்டிங்குள்ளாரே உண்டு. நீங்கள் அதை ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணி அப்படிலாம் போகும்போதே சில வீட்டுல பாத்திருக்கேன் சார், அந்த சன்ஷேட்ல ஓட்டையில தென்னை மரம் வந்திருக்கும், அந்த தென்னை மரத்தை வெட்டாம அதை சுத்தி பில்டிங் கட்டி கட்டுவாங்க, அதை சுத்தி விட்டுருப்பாங்க. அந்த தாட் வேணுங்கிற நீங்க அப்படி நினைச்சு. இப்ப எங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பூனைகள் அப்படியே சும்மா மேய்ஞ்சிட்டு இருக்கும், ரோட்ல இருக்கிற நாய் எல்லாம் உள்ள வந்துட்டு வெளியில போகும், யாரும் அதை பெருசா அப்செக்ட் பண்றதெல்லாம் கிடையாது, உள்ளே வந்து சாப்பிடும், ஜாலியா இருக்குங்க அதுக்கு. பட் ரோட்ல விளையாடுற மாதிரி ஃபிளாட்டுக்குள்ள வந்து விளையாடிட்டு போகும் சார். அப்ப த பர்சன் யூ ஆர் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் த அப்பிரிங்கிங் யூ ஹேட், த ஃபேமிலி செட் அப், த ஹவுஸ் தட் யூ பிலாங் டு. அம்மா அந்த மாதிரி, அப்பா அப்படி இருந்தது இல்ல. அம்மா வந்து அது என்ன அந்த குருவியோட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, வீட்டுல சிட்டுக்குருவி வந்தது, அந்த இந்த தவிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க, அது கூட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பல நேரம் காலை எந்திரிக்கும் போது யாரோ பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோட பேசுறாங்கன்னு நினைச்சா ஜன்னல உட்காந்துருக்கோம். அப்பா ஒரு வயசு வரைக்கும் பெருசாக அந்த நாய் பூனைலாம் அவருக்கு பிடிக்கல, ஏன்னா அவர் இஸ் அ ஹார்டிகல்ச்சரிஸ்ட், அதனால அவர் விரும்ப மாட்டார் இந்த செடியெல்லாம் அது ஸ்பாயில் பண்ணிடுதுன்னு. அவரும் அப்புறம் மாறிட்டார். ஸோ ஒரு டைம்லலாம் வீட்டில் ஆடு, மாடு, கோழி, கிளி, பாம்பே இருந்துச்சு, ஒரு பச்சை பாம்பு தோட்டத்தில் இருந்தது, குட் ஸ்னேக் ஒன்று வீட்டில் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ அதனால இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். பட் அது இட்ஸ் ஐ சேட் இட்ஸ் த தாட், வேணும்னு நினச்சா இருக்கும். இந்த க்ரூஸ்ல போய் கம்போஸ் பண்றது, மலை அடிவாரத்துல அந்த சாரல் உடம்புல பட கீபோர்டுல கை வைக்க எப்படி கம்போஸ் பண்ணனும் சொல்லு. வாட் இஸ் யுவர் ஈக்குவேஷன் வித் மதர் நேச்சர்? எனக்கு see I was not a எனக்கு நேச்சர் I started feeling once I was in you know I started falling in love. எனக்கு அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு you know I started asking about time and my you know the gratefulness of being alive and everything. So அதனால தான் I consider nature very close to my life. அதாவது I cannot separate it from my life. And எங்க போனாலும் மதர் நேச்சர் தான். இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் அவுட்சைட் யுவர் ஹவுஸ், இன்சைட் யுவர் ஹவுஸ் ஆல்சோ இட்ஸ் நேச்சர் உண்டு. ஸோ இட்ஸ் வெரி கனெக்டட் டு மை பிலாங்கிங்னஸ். ஸோ எனக்கு ஐ அம் ட்ரைங் டு பி கிரேட்ஃபுல் ஆல்வேஸ். உங்களோட மியூசிக்கே இல்லை, அது ஒரு பயங்கர ஆம்பியண்டான ஒரு லாங்குவேஜ் இருக்குது.
அந்த ஆம்பியன்ஸ், அந்த அந்த டிமோகிராஃபி, அந்த டைம் ஆஃப் த டே. ஐ திங்க் யூ ட்ரை அண்ட் ஐ திங்க் யூ ப்ராப்ளி ஃபவுண்ட் அ வே டு இன்டர்ட்வைன் த செட்டிங் அண்ட் யுவர் மியூசிக் அண்ட் இட் கோஸ் வெல் வித் ஈச் அதர் மாதிரி. ப்ராப்ளி இஃப் யூ கேன் சே தம்பி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா, த இனிஷியல் போர்ஷன் ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ் இன் கோவா. ஸோ யுவர் சாங் டுக் அஸ் டு கோவா. ஸோ யுவர் அ வெரி அந்த வேர்ல்டு பேஸ்ட். எனக்கு எனக்கு அந்த லோக்கல் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஐ பிலீவ் எனக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ லோக்கலாக பண்ணுறீங்களோ அவ்வளோ இன்டர்நேஷ்னலாக இருக்கும். காந்தாராவே கோயிங் லோக்கல் இஸ் கோயிங் இன்டர்நேஷ்னல். ஸோ எனக்கு ரொம்ப அதில் ஃபோக் கண்ட்ரி எனி திங் ரூட்டட் ஐ லவ். தட் வில் பி த ரா இமோஷன் ஆஃப் தட் நேச்சர், தட் என்டயர் நேச்சர் ஆர் தி நேஷன் ஆர் கல்ச்சர். மியூசிக் ரெப்ரசன்ட்ஸ் அ லாட் ஆஃப் திங். ஈவன் சிங்கிங் ரெக்கார்டிங் அப்போ சிங்கர்ஸ் எப்பயாவது லைட்டாக கிராக் ஆயிரும் வாய்ஸ், ஏதோ அப்படி ஒரு கரகரன்னு அப்படி வரும், ஏதோ ஒன்று மூச்சு ஏதோ ஒன்று இதாகும். அவங்க பாடி முடிச்சுட்டு சாரி ஒரு ஒன்னொரு போயிடலாமா கொஞ்சம் இதாயிடுச்சு, ரெண்டு பேரும் முதல்ல எக்ஸைட் ஆகிறது வந்து மாட்டிக்குச்சு இதுதான் அப்படிமோ. ஏன்னா அதுதான் கிடைக்காது லைட்டாக இம்பர்ஃபெக்ஷன் அந்த அந்த நேச்சர்ல இருக்கிற அந்த இம்பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, தட் இஸ் எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஐ கெட் அ வெரி அன்கம்ஃபர்டபிள். சம்திங் ஷுட் டிஸ்டர்ப் யூ ஆல்வேஸ். கிளினிக்கல் பெர்ஃபெக்ஷன் ஆர்ட்டுக்கு தேவை இல்ல ஆக்சுவலா. அந்த ஒரு இப்ப நம்ம டிஜிட்டல் ஆர்ட்டுக்கும் கையில வரைஞ்ச பெயிண்டிங்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. யூ கேன் டெஃபினட்லி ஸ்பாட் an AI produced artist cannot be replaced. I mean replaced mimic you can not replace it. சில பேர்ல இப்ப கம்போஸ் பண்ணும்போது கீஸ், சில பேர் பாடி மேபி. சோ யூ கீ தான் வயலின் அவ வயல்ல கம்போஸ் பண்ணும்போது ஒரு வெரி வெரி ரேர். அப்படியா? கீபோர்டு எடுத்த உடனே குர்த்தா போட்டு பீச்சி டிவி நினைச்சேன். கம்போசிங்கே வயலின்ல தான் வரும் அப்படி நினைச்சேன் நான். போர்டு இல்ல கீஸ் தான். பிஜிஎம் டைம்ல ஐ யூஸ் வை பட் அதுவும் தேவையா இருந்தா மட்டும்தான். அதாங்க ஒரு பாவமா ஒரு மைக் ஒன்னு இருக்கும், அந்த மைக்கு அதை விட பாவமா ரெண்டு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். அதாவது பல மான்சூன் சீசன்ஸை பார்த்து ஃபங்கஸ் வந்து அந்த அவுட்டர் லேயர் உறிஞ்சு போய் ஒன்று இருக்கும், அதை எடுத்து இப்படி மாட்டி அது ஏதோ ஒன்று வாக்கிங் ஸ்பேஸ் இருக்குல்ல. இந்த மேயழகன் வாக்கிங் ஸ்பேஸ் இஸ் ஃபன். மை வைஃப் இஸ் பிரெக்னன்ட். ஸோ விஷஸ் டு ஹர். தேங்க் யூ. நீங்களே எனக்கு சொல்லணும். ஏன்னா என் வைஃபும் பிரெக்னன்ட். ஓ தேங்க் யூ. அப்ப we didn't have the space in என்னோட ஹோம் டவுன்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். சோ ஈ கேம் தேர் அங்க ஸ்டுடியோ எல்லாம் யூ கேன் நாட் ஈவன் இமேஜின். சோ அதனால பெட் ஓரத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, அங்க மட்டும் ஒரு லேப்டாப் வச்சு நீ அங்க இருந்தா. இது ரொம்ப டீசன்ட்டா சொல்றான். நான் சொல்றேன் அது அது ரொம்ப ஆர்டரா வரணும். அவங்க மாமியாரோட ரூம் அது சரியா? அவங்க வந்து ஆயுர்வேதா டாக்டர் இல்ல, அவங்க ரிட்டையர்ட் நினைக்கிறேன். சும்மா கொஞ்சம் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு சைஸபிள் ரூம், நாட் அ பிக் ரூம். அதில் வேற இந்த சந்திரமுகி கட்டில் மாதிரி ஒரு பெரிய கட்டில் இருக்கும், அதில் எப்பெல்லாம் ரெஞ்சு டயர்டாக இருக்கோ அது வந்து படுத்துக்கும் சரியா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு ஒரு ஒரு மேபி ஒரு 6 அடிக்கு 4 அடி மாதிரி ஒரு ஸ்பேஸ். அதான் இந்த டேபிள் சைஸுக்கு ஒரு இடம் இருக்கும். அதில் கீபோர்டு இந்த பக்கம் லேப்டாப்பு எல்லாம் வச்சு அது அந்த ஊர் வந்து நீங்கள் சிட்டின்னு நினச்சிக்கூடாது. அது திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல வரும், அது இறங்கியால கூடான்னு ஒரு சின்ன டவுன். அது அங்கேருந்து ரொம்ப அவுட்டர் வந்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். டாக்டர் பாடி. டாக்டர் பாடி. டாக்டர் பாடி. டாக்டர் பாடியா? டாக்டர் பாடி. அது ஏன் நல்லா இருக்கு வேற காரணம் எல்லாம் தெரியாது. என்ன சார் அது ஊர்ல யாராவது ஒருத்தர் டாக்டர் ஆகணும்ங்க. அவரு அங்க ஸ்டாப் பக்கத்துல ஏதோ பெரிய டாக்டர். ஹவ் ஃபேன்சி கேன் லைஃப் பி? அது மான்சூன் சீசன் அங்க, அதுவும் கிட்டத்தட்ட அந்த கர்கடவா ரீச் பண்ணிட்டோம். கர்கடவாவுன்னா ஹையஸ்ட் ரெயின் அப்பதான் ரெக்கார்ட் ஆகும். ஃபிளைட் எல்லாம் கேன்சல் ஆகுது. உள்ள நுழையும் போதே ரோட்ல தண்ணி ஓடுது, அப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்க அங்க டக்குன்னு கேப் எல்லாம் கிடைக்காது. ஸோ எனக்கு ரெண்ட்டுக்கு ஒரு வேகனார் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் தங்கியிருந்தது இறங்கியால கூடாது. அங்கேருந்து நான் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போவேன். போனா கம்போசிங் ஸ்டார்ட். எங்கன்னா அவங்க பெட்ரூம்ல ஒரு ஓரமா உட்காந்து வீல் கம்போஸ். இதுல சேலஞ்ச் என்னன்னா அங்க உட்காந்து பண்றதெல்லாம் இல்ல. நாங்க இல்லைனாலும் நாங்க அப்படிதான் இங்க ஒரு மூலையில உட்காந்து நாங்க பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அங்க ரெண்டு குட்டி பசங்க இருந்தாங்க,
உங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க, அதாவது ரெஞ்சுவோட அண்ணன் பையன் பசங்க, அதுல சின்னவன் இருக்கான் பாத்தீங்களா, பயங்கர கோவக்காரன், இவ்வளவுதான் இருப்பான், 5-6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து என்னன்னா விளையாடணும்னா விளையாடணும், அவன் கதை திறந்துட்டு வந்தா வந்ததுதான், நீ கம்போஸ் பண்ணு ரெக்கார்ட் பண்ணு உனக்கு ரிலீஸ். அவன் பட்டு பட்டுன்னு கோவம் வேற வரும் அவனுக்கு, அவன் அடிக்கடி அவர் ட்ரெஸ் வேற மாத்திட்டு வருவாரு, டப்பு டப்பு ட்ரெஸ் மாத்தி, அதனால அவன்கிட்ட நீ கோவமா சொன்னீங்கன்னா அவன் பதிலுக்கு வச்சுப்பான், அதனால அவன் வந்து பிளீஸ்டா இந்த கதை சாத்திரான மலையாளத்துல சொன்னா அவன் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பான், சரி ஓகே இந்த தடவை விடுவோம் அப்படின்னு சொல்லி சாத்திட்டு போயிட்டான். கடை கடை நாங்க வேலையை முடிச்சுக்கணும், செம ஜாலியா இருந்தது. மழை ஒரு பக்கம், அங்க இது சிக்னல் ரொம்ப கம்மி, டேட்டா இது உங்களுக்கு அவ்வளவு கிடைக்காது, சோ இஃப் யூ ஹேவ் டு மெயில் சம்திங் அப்படினா அகைன் அ ப்ராப்ளம். சோ யூ பிரெஃபர் தட் செட்டப் அதுவா? நான் எப்பவுமே அந்த செட்டப் தான். ரொம்ப நேக்கடா பியூரா இருக்கீங்க நினைக்கிறேன். எங்களுக்கு அமைகிறது அப்படி தான் அமைஞ்சது. இட்ஸ் நாட் அ சாய்ஸ். அண்ட் வி என்ஜாய்ட் தட். ஏனா லஞ்ச் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போய் இதை பண்ணுவோம், சாயந்தரம் உட்காந்து சும்மா அப்படியே நல்லா இருக்கும், நல்லா கிரீனரி இருக்கும், ஜாலியா அப்படியே நடந்து நடந்துட்டு வருவோம். ஷாப்பிங் என்னன்னா அப்ப ஷாப்பிங் வீட்டுல வந்து வீட்டுல ஏதாவது பெரிய ஷாப்பிங் எல்லாம் போனோம்னா கொஞ்சம் தள்ளி பக்கத்துல இருக்காது, சோ வி ஹேவ் டு யூஸ் தி கார், சோ வி மேக் ஹிம் டிரைவர், சோ ஹி டிரைவர்ஸ் கால் டிரைவர் நான் தான். அதுல என்னன்னா அப்பப்போ சொல்லுவாங்க, அண்ணா சாரி நான் உங்களை ஓட்ட வைக்கிறேன், பரவாயில்ல நம்ம ஓட்டத்துக்கு வர யாரு நான் ஓட்டி ஆகணும். கண்ணாடி வாங்கணும், துணிமணி வாங்கணும், கிராசரிஸ் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டு விட்டுட்டு ஜாலியா இருக்கும். சோ இட் வாஸ் லைக் மோர் அ ஃபேமிலி அஃபேர், ஒரு வே ஆஃப் லைஃப் தான் சார் இது. ஐ திங்க் சார் நீங்க ஒரு மாதிரி இப்போ ஒரு ஒரு சொல்லப்படாத உங்களுக்கே என்னன்னு தெரியாத ஒரு ஒரு மீட்டர்ல இருக்கீங்கல்ல, இங்க இருந்து உங்களை தூக்கிட்டு போய் ஒரு கான்கிரீட் ஜங்கிள் போட்டு ஒரு டெட்லைனை கொடுத்து அதுவும் செட் ஆகுமா சார் ஒரு மாதிரி? டு யூ டேக், கேன் யூ டீல் அன்கம்ஃபர்டபிள் சினாரியோஸ் அண்ட் ஸ்டில் த்ரைவ்? ஐ கேன். அதுக்கு முன்னாடி எஸ் ப்ளீஸ் எஸ் த்ரோ கிஃப்ட் நம்பர் 2 which is t-shirt number 2. இது வந்து என்னுடைய மகனுக்கு. இல்லப்பா நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சும்மா ஒரு ஃபோர்த் வால் பிரேக் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நேர்காணல் கோவிந்த் வசந்தா யூனோ இஸ் ரெடி டு கம் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ்னும் போது அவருக்கு இதையே அவருக்கு ஒரு அனுபவம் மாத்தணும்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, இட்ஸ் பியூர் மேன். அவனுக்கு இப்படி வாங்கி கொடுத்தே பழகிடுச்சு வேற, அதனால இதுலயும் மகனுக்கு ஆள் வேற ஃபிட் ஆகுறாப்லையா, என்ன போட்டா இதுவே அவருக்கு பத்தும் நினைக்கிறேன். ஓ மை காட் செம கியூட்டா இருக்கு. அனுபவமா மாறுதுல இது நம்ம. ஐ திங்க் லைஃப் இஸ் அபவுட் மேக்கிங் மெமரிஸ். வி ஆர் ஆக்சுவலி மேக்கிங் அ மெமரி நவ, லைக் அ நைஸ் மெமரி தட் ஐ கேன் லாட்ச் ஆன் டு. அதான் வேணும்னு கேட்டான், அதுக்கு தான் இது ஒரு மெமரியா வேணும். ஐ வாண்டட் திஸ். கமிங் பேக் டு யுவர் க்வெஸ்சன், 96 ஃபைனல் ஸ்டேஜஸ் பண்ணதெல்லாம் சென்னையில் உட்காந்து தான் பண்ணோம். அங்கே வலசர்வாக்கத்தில் தான் வீடு இருந்தது, அங்கே நேச்சர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் வேற மாதிரி நேச்சர், நம்ம வேற மாதிரி நேச்சர் தான் அது. ஆனால் என்னன்னா அங்கேயும் ரொம்ப சீரியஸாக டெட்லைனு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை எது எந்த கரெக்டாக எந்த மியூசிக்லேயும் ஞாபகம் இருக்கு, அந்த உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேன் ஜானுன்னு சொல்லும் போது ஒரு ஒரு தமிழ் வச்சு ஒன்று இருக்கும். நீ நினச்ச மாதிரி உன் கல்யாணத்தில் வந்த ஜானு அந்த பிடிச்சி விட்டுருப்பான் மொட்டை தலைய அப்படியே நங்குன்னு அடிக்கிற போல இருக்கு எனக்கு. என்னன்னா அதை கம்போஸ் பண்ண போய் உட்காந்தாச்சு, ஏன்னா அதான் லாஸ்ட் பிட்டு, வேற எல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, அந்த இடத்துல அது வேணும். இன்னொன்று கேட்க போறதுக்கு முன்னாடி நான் ரிஹர்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன், என்ன ஏன்னா அதிகமாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்லணும், அதனால போயிட்டு சொல்லலான்னு போனால் உட்காந்து குங்ஃபு பாண்டா படம் பார்த்துட்டு இருந்தான் அடடே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே என்னன்னா குளிக்கல, தலைவன் குளிக்கல, அந்த ஒரு காவி வேட்டி ஒன்று கட்டிக்கிட்டு வெறும் உடம்போட இப்படி உட்காந்து அப்படியே உட்காந்து இப்படியே பார்த்துட்டே இருந்தான். போனேன் சரி நல்ல படமாச்சே, என்ன அவசரம் ஒரு பிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு
நானும் கொஞ்சம் பின்னாடி உட்காராம சேர தள்ளி போட்டு உட்காந்து நானும் குஃபு பாண்டா பாத்துட்டேன். கடைசியில பார்த்தா 45 நிமிஷம் போயிடுச்சு. படம் நல்லா வேற இருக்கு, ஜாலியா உட்காந்து இப்படியே பார்த்த படம் இத்தனைக்கும் உட்காந்து பார்த்து என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு எதுக்கோ அப்படி திரும்பினா. ஆனா எவ்வளவு நேரம் பண்ணோம் பாக்கணும், முக்கால் மணி நேரமா பாத்துட்டு இருக்கேன்டா. சரி இருங்க என்று குளிச்சுட்டு வந்தான். வந்து சொல்லுங்க என்ன சிச்சுவேஷன், என்ன சொல்லுங்க சிச்சுவேஷன் வரா அப்படிங்கிற. ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துல இவ்வளவு ஒரு துயரமான சம்பவம் நடக்குது. மங்கள வாத்தியத்தை அமங்கலமா போட்டா எப்படி இருக்கும்? இதை ரிஹர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன், சொல்லியாச்சு. சொன்ன உடனே தூக்கி கையை வச்சான். நான் சொன்னது நான் வேற ஒண்ணு சொல்றேன், அந்த தமிழ் இந்த இது சேர்ப்பாங்கல்ல சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு எப்படி தட்டுவாங்க, ஸ்ருதி பாக்க அது மாதிரி இருந்தா போதும், இவ்வளவுதான் கொடுத்தது, அது மாதிரி இருந்தா போதும். தவிழ் நாதஸ்வரம் அந்த இது அதுக்கு பேர் மறந்துச்சு, ஏதோ சொல்லுவாங்க காஞ்சிபுரி, ஏதோ ஒண்ணு கும்பகோணம் கஞ்சிராவா என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஈரியா இருக்கும் அந்த மியூசிக் கம்போஸ் ஆயிடுச்சு. என்னன்னா இட்ஸ் பீயிங் வித் நேச்சர்ங்கிறத விட பீயிங் யுவர் செல்ஃப் இருக்குல்ல, உன் போக்குற நீ இருந்தா அது வரும், அது அப்படியே வந்துடும் அவ்வளவுதான். இல்ல இவரோட படங்கள் மாதிரி நடுவில் அப்படியே ஒரு கேப் விட்டு இந்த அலை சத்தம் அப்படியே ஃபில் ஆகுது. டோட்டலா வேற ஸ்டைல்ல வேற மாதிரி ஐ அம் கோயிங் டு யூனோ ஷோ த நியூ மீ அந்த மாதிரிலாம் தோணுது சார். ஐ டோன்ட் ஃபைண்ட் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் 96 அண்ட் மெய்யழகன், பட் ப்ராப்ளி டு யூ வாண்ட் டு டூ சம்திங் அவுட்ரேஜியஸ்லி டிஃப்ரெண்ட்? அப்படி எதுவும் தாட் இல்லை, டிஃப்ரெண்டா பண்ணுங்கிறது இல்லை. ஸோ என்னோட பிலீஃப் என்னன்னா we don't find stories, கதைகள் தான் உங்களை தேர்ந்தெடுக்குது. கொஞ்சம் ரொம்ப philosophical-ஆ இருக்கும், பட் அதை நான் ரொம்ப தீர்க்கமா நம்புறேன். அது ஒரு கதை இருக்கு, ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாக்குறது தானே எழுதுறோம் எடுக்கிறோம், நம்ம ஒன்றும் இது கிடையாது. ஸோ அதனால அது ஒரு ஸ்டேஜ்ல அது உங்களை தேர்ந்தெடுத்து கையில பேப்பர் பேனாவை கொடுக்குது, அதை நம்ம ஆனஸ்டா எழுதி அதை டிக்டேட் பண்ற மாதிரி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அது அடுத்தடுத்து அதை அப்படியே சூஸ் பண்ணிக்கிட்டே வரும். அது ட்ரூத்ஃபுல்லா இருக்கும் போது அது அதுல ஒரு புதுமை வந்து சேர்ந்துடும், பட் அது ஒரு பை ப்ராடக்ட் தான். அதை வந்து நீங்க ஃபோர்ஸ்டா நீங்க டிஃப்ரெண்டா ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம்ல, நம்ம முகத்தோட ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோ பெருசா மாறாது. உங்க முகம் என் முகம் எல்லாம் அதே ரேஷியோ தான், ஆனா எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும் அதுதான். ஆனா அது வருதுல அது மாதிரிதான், நம்ம நம்ம கையில ஒண்ணு செய்யும் போது அது வேற மாதிரிதான் வரும். அந்த டிஃபரன்ஸ் போதும், ரொம்ப டிஃபரெண்டா பண்ணணும்னு பண்ண வேண்டாம். கதை மேபி கதை இஃப் த கதை ரிக்வயர்ஸ் யூ டு ட்ரை அண்ட் அதுமே அந்த ஒரு ஒரு வெதரிங் மாதிரி எங்கேயோ ஒரு பழத்தை ஒரு பறவை கடிச்சு அது எங்கேயோ துப்பி அது இன்னொரு செடியா மாறி அந்த செடியிலேருந்து அந்த மாதிரி தான். ஐ திங்க் உங்களோட ப்ராசஸே கிரியேட்டிவ் ப்ராசஸே அப்படிதான் இருக்கு. இப்போ இருங்கால கூட பக்கத்துல இருக்கிற டாக்டர் படிக்கு போயிட்டு ஒரு 3 டியூன் கிட்டுமோ அப்படின்னு கிளம்பல போறோம், கிளது சாக் மூட்டை தூக்கிட்டு போற என்ன வருதோ மந்தா வருது இல்லைன்னா திரும்ப உட்காருவோன்ற மாதிரி ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு சார். எனக்கு அந்த இருங்கால கூடால வந்து நான் ஃபர்ஸ்ட் டே கம்போசிங் முடிச்சுட்டு வந்து என் டீமுக்கு போன் பண்ணி சொல்றேன், நான் தங்கி இருக்கிறது ஒரு சின்ன டவுன்ல, அவன் இருக்கிறது அதை விட ஒரு சின்ன ஒரு ஊர்ல, இங்க வந்து அடிப்படை வசதிகளே கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, ஏதாவது வாங்கணும்னா கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு, ஆனா இந்த ஊர்ல தான் அவனோட கரியர் பெஸ்ட் மியூசிக் வந்துகிட்டு இருக்கு, அண்ட் வி ஆர் மேக்கிங் அ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிதான் நடந்துச்சு, எங்க என்ன பண்றோங்கிறது இல்ல, நம்ம பண்றோம். இங்க இருந்து நீங்க கிளம்பி போறதே ஒரு டாக்குமெண்ட்ரின்னு நினைக்கிறேன், இங்க இருந்து சரி ஒரு விலாக் மாதிரி பார்த்தா, இங்க இருந்து கிளம்பி போ உங்க மனநிலை, உங்களோட அந்த அரைகுறை இன்டர்நெட்ல பேசப்படுற டெலிபோன் கால், அதாவது யோசிச்சு பாருங்க, அந்த டியூப் லைட்னு ஒரு கேம் இருக்கும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அடுத்த கேள்விக்கு பதில் அந்த மாதிரி மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிருக்காராம். ஃபர்ஸ்ட் சாங்க்கு அவன பதில் 3வது டியூன்ல வருதான், இதுவே ஒரு மாறாம இருங்க முடிஞ்ச அளவுக்கு. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்தா ஐ திங்க் சினிமா நிறைய டூவோஸ் பார்த்துருக்கு சார், சினிமா சீன் லாட் ஆஃப் டைனமிக் டூவோஸ், ஐ திங்க் நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா பாக்குறேன். இந்த நேர்காணல்ல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை சொல்றேன், ஏதோ ஒரு அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு, ஒருவேளை அவர் வாங்கிட்டு வந்துட்டா அப்போ ஒன்று ஒன்று ஒரு ஒன்று பிறக்கும்ல, அந்த மாதிரி இந்த டிஷர்ட்டை கொடுக்கறதும் அவர் அடுத்து திஸ் கெனாட் பி ஸ்டேஜ். இந்த டுவோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டுவோ,
சினிமாக்கு. அது டு பி எஸ் யூ கேன் கால் இட் அ டியூ, பட் அது நாங்கள் அதை தாண்டி அது வந்து என்ன சொல்றது, வி ஆர் ஆல் லைக் ஒன் யூனிட், இட் இஸ் ஒன் சிங்குலர் தான், இட் நெவர் ஃபெல்ட் லைக் அ ப்ளூரல். அண்ட் அதில் இட்ஸ் வாட் ஐ ஷேர் வித் கோவிந்த் இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் அண்ட் பர்சனல். ஸோ இட்ஸ் இட்ஸ் ஆல் பவுண்ட். அது ஒரு ஒரு உருண்டே ஆயிடுச்சு. கோவிந்தோக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்றதா இருந்தா நல்ல கேட்ச். Again for you. ஷர்ட் நம்பர் 3. இது கொடுக்கப்படுற இந்த கிஃப்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பிட் கோமனமாச்சும் எனக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில நான் அந்த நேர்காணல் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அன்பே போதும் சார். சும்மா இஃப் யூ வாண்ட் டு டெடிகேட் அ சாங் டு மிஸ்டர் ஜிபி, அது அவர் பாட்டா இருக்கணும்ல, அவசியம் இல்லை, எதுவாக வேணா இருக்கலாம். ஓ டேம் சார், இது ஏ சைஸ் பாத்து பண்ணுங்க. நல்லா வேற தி ஃபூல் னு வேற போட்டுருக்கு கரெக்ட்டா. சூப்பர் னே ட்ரைபல் வீடுக்கு கரெக்ட்டா செட். கடைசில இந்த கடலுக்கு நடுவுல நின்னு வயலின் வச்சு பாரு, அப்ப இந்த டீ-ஷர்ட் போடுவாரு. நியூ பிகினிங் அண்ட் பாசிட்டிவ் கேர் ஃப்ரீ ஆட்டிட்யூட், இட் ரெப்ரசன்ட்ஸ். கேர் ஃப்ரீயா இருந்தா தான் எனக்கு பிரச்சனையே. பெர்ஃபெக்ஷன் cannot be improvised. ஏ சார், ஏதாவது ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுவோம், இந்த பாடல் மூலமா எனக்கு உன் மேல இருக்கிற காதலை நான் சொல்றேன்டா, உன் மேல இருக்கிற அன்பை சொல்றேன்டா அப்படின்ற மாதிரி, ஒரு ரெஸ்பெக்ட சொல்றேன்டான்ற மாதிரி ஒரு பாடல். பாடல்ங்கிறத விட பிரேமம் படத்துல அந்த மலர் டீச்சரை பார்க்க போவாங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனோன்னு தலைவாங்க ஒரு வயலின் பிட் ஒன்று. சாடிஸ்ட் சார், அசமோட சார், காதல அட்டிங்க சார், உங்களுக்கு பிடிச்சது அதுதானா சார்? ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ண ஒரு படம், ஆனா இவன் வாசிச்சிருப்பான், அறுத்துரும் அப்படியே பூந்து உள்ள இருந்து அப்படியே எடுத்து தரையில போட்டு நங்கு நங்கு நாலு மிதி மிதிச்சு. அதான் இல்ல தல, உனக்கு இஃப் யூ வாண்ட் டு ஒரு பாடல் மூலமா யுவர் love, respect, adulation, all of it for Mr. Prem. பேர்லயே பிரேம், இதுக்கு மேல என்ன? அருள்மை இந்த படத்துல ஒரு பாட்டு, அது மை மோஸ்ட் ஃபேவரட், என்ன சொல்றது, சாங் ஆஃப் மை கரியர் ஆர் ஈவன் ஆஸ் அ மியூசிக் பீஸ். ஸோ அது ஒன்லி ஃபார் மை மோஸ்ட் ஃபேவரட் பீப்புள். ஸோ தவன் இஸ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லைன்னா ஒரு அப்படி ஒரு இன்சர்ட் போடலாம், தூக்கிட்டு வந்துடுவீங்களே. மோர் தேன் அ டெடிகேஷன், சம்திங் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் அந்தாதி. அது த மோஸ்ட் என்ன சொல்றது, ரொம்ப டைம் டேக்கிங் கிரியேட்டிவ் ப்ராசஸ் எங்களுக்கு. அதுதான் அது ஒரு ப்ராப்பர் சினிமேட்டிக் ப்ரொசீஜர் மாதிரி இருந்து படம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணோம். படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு ஜஸ்ட் முன்னாடி அதை முடிச்சோம். ஐ ரியலி ஸ்ட்ரகிள் ஃபார் தட் சார். இல்ல சார், ஒரு சின்ன ஆச்சரியத்தை கொடுக்குது ரெண்டு பேரை பத்தி யோசிக்கும் பொழுது, இந்த மேட்டர் ஆஃப் லெட்ஸ் நாட் இன்க்ளூட் த தெலுங்கு வெர்ஷன் பிகாஸ் நம்ம ஆளுங்களுக்கு புரிதலுக்காக சொல்லுவோம், ரெண்டு படத்துல இசையால இவ்வளவு பேரை இழுத்ததுன்றது, அதை இழுக்கணும்னு இழுக்கல, நீங்க உங்களே இழுத்துக்கிட்டீங்க, அதுல நாங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே உள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது பெரிய விஷயம் சார், அது ரொம்ப கஷ்டமும் கூட. ஏன்னா சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு சினிமாவில் வந்து இப்போ லெகசிக்கெல்லாம் மரியாதையே இல்லை, எல்லாம் ஃப்ரைடே சினிமாவாயிருச்சு. எங்காலே உலகநாயகன் ரிமூவ் பண்ணுங்கடான்னு உளறிட்டுருக்கு, கால் மீ கேஎச் அப்படின்றாரு எங்காலே. ஆனால் நிஜமாவே யூனிவர்சல் ஹீரோ அவர் தான். அப்படி யோசிக்கும் பொழுது ராஜா கமல் இவங்க ரெண்டு பேர் தான் லெகசியோட ஒரு உச்சமாக நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது வாட் எவர் யூ டூ இஸ் கோயிங் டு ஏஜ் வெல்ன்றது ஒரு நல்ல மேட்டர் சார். இன்னொன்று ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு, நம்ம ஒண்ணு பண்றோம் நமக்கு பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி, அதை நம்ம சமைச்சு நம்ம மட்டும் சாப்பிடல, நம்ம ஊருக்கே பரிமாறுறோம். ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம அவங்களையும் நம்ம கூட இழுத்துட்டு வர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்படியே விட்டோம்னா அது நடக்காது. அது இப்போ சில ஊர்களில் அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, உதாரணத்துக்கு கேரளா. நம்மளும் செய்யணும், செஞ்சா அது நடக்கும். நான் எப்படி தெரியுமா சார் உங்க படத்தை பாக்குறேன், இப்பெல்லாம் படங்கள் பார்க்கும் பொழுது நான் இந்த மாதிரி படம் பண்ணணும்னு யோசிக்கிற ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி. பிகாஸ் எவ்ரிபடி ஆஸ்பைர்ஸ் டு பீ பார்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி, பட் வென் தே வாட்ச் யுவர் ஃபில்ம் நோ, ரொம்ப நாளாக சாரி கேட்காத சாரி,
கன்ஃபரண்ட் பண்ணப்பட வேண்டிய ஒரு ஒரு தாட், இல்ல திரும்ப போய் ரீகிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு மறந்து போன காதல், என்னவா வேணா இருக்கலாம். ஐ திங்க் யூ மேக் பீப்புள், அது ஏதோ ஒரு 120 ரூபா தெரப்பி மாதிரி ஏதோ ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி அவன் குடுகுடுன்னு ஓடி போய் ஏதோ எங்கேயோ போய் பேசி ஏதோ பண்ணிடுறான். அது மூலமா அவனுக்கு காம்ப்ளிகேஷன் நடக்கலாம், இல்ல லைஃப் கேன் பிகம் சிம்பிள் ஆல்சோ. பட் இட் டேக்ஸ் கிரேட் குவாலிட்டி டு மேக் அஸ், பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ ஜஸ்ட் வாட்சிங் எ ஃபிலிம், இட்ஸ் எ ஃபிலிம், இட்ஸ் இட்ஸ் அது ஆர்டிபிஷியலான ஒரு விஷயம், அது ஒரு ப்ரொஜெக்ட் ஆக பண்ணப்படுற ஒரு விஷயம். ஆனால் அது மூலமாக எனக்கு ஒரு ஒரு நெருடல் ஏற்பட்டு நான் திடீர்னு போய் ஐ ரிமெம்பர் மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கால்ஸ் இம் ஆஃப்டர் 96 அண்ட் சேஸ் கம் ரன்னிங் டு மீ பிஃபோர் ஐ யூனோ பிஃபோர் ஐ ஐ ஹாவ் மை செகண்ட் தாட்ஸ். எத்தனை பேர் அதை சேர்த்து வச்சிருக்கோம், ஒரு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கோம்ல, ஐயோயோ I don't want to fuck up, I want to run back to my relationship and fix it. அப்படின்ற ஒரு ரியாலிட்டி செக், ஒரு எட்ஜில் கூப்பிட்டு போய் அவனை அவன் இல்லாமல் அவன் இல்லாமல் நீ வாழ்ந்துருவியா அப்படின்ற ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் மிஸ்டேக்னு ஒன்று இருக்குல்ல. அண்ட் மேகன் பார்க்கும் போதுல லாட் ஆஃப் அஸ் வுட் ஹவ் பீன், வி வுட் ஹவ் மிஸ்ட்ரீட்டட் மெய்யழகன். நிஜ வாழ்க்கையில் என்னோட மெய்யழகனை நான் வந்து புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பேன், டேக்கன் ஃபார் கிராண்டடாக நினச்சிருந்துருப்பேன். அதெல்லாம் போய் திரும்ப How do you see that? The kind of fuck box office for saying that word, but the kind of impact as a filmmaker you're able to do ன்றது வந்து நான் ரொம்ப பெருசா பாக்குறேன். இதுல ஒரு மூணு மேற்கோள்களை சொல்லி இதுக்கு சொன்னனாலே ஆன்சர் ஆயிடும், ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும் மூணுமே. இது சூர்யா அண்ணன் மேலகனோட தயாரிப்பாளர் சொன்ன வார்த்தை. என்னன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு முதல் இரண்டு வாரங்கள் கொஞ்சம் கலவையான கருத்துக்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் எல்லாம் வந்தப்ப சொன்னாரு, இல்லடா சாப்பாடு போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா மருந்து தரத்துக்கு ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அத நீ தர்ற. இது நம்மால் சொன்னதா? நம் சூர்யா நான் சொன்ன. என்னங்க சொல்றீங்க? இது நான் கேட்கல. எப்பேற்பட்ட உவமங்க இது? நான் கேட்கல. அவரா ஃபோன் பண்ணி அடிக்கிறாரு. அவரா சொல்றாரு யூ ஷட் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. இது ஒண்ணு, அதாவது பணத்தை போட்ட தயாரிப்பாளர் சொல்றாரு. இப்ப வேற யாராவது இருந்த வேற என்ன பண்ணிருக்கலாம், அதை இன்னும் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஹிட் அப்படி பேசியிருப்பாங்க. எனக்கு இது இப்படியே எனக்கு இதுதான் எனக்கு வேணுங்கிறத ஒருத்தர் சொன்னது. இன்னொன்னு, ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினர் ஒரு குரூப் இருக்கு, எந்த கண்ட்ரின்னு மறந்துருச்சு எனக்கு. அங்க யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு குற்றத்தை செஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்க பனிஷ்மெண்ட் என்னன்னா படத்தோட டியூரேஷன் கட் பண்ணிடுவாங்க. நடுவுல உட்கார வச்சு எல்லாரும் சுத்தி உட்காருவாங்களாம், உட்காந்துட்டு அவன் செஞ்ச நல்லதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அவன் சொல்லி அவன் அழுது அவனா திருந்தணும், அவன் திருந்திடுவான். இப்படி பண்ண திருந்த அவன் எங்க போறது? அப்புறம் நம்மால் சொன்னது ஒண்ணு இருக்கு, என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானா நன்னயம் செய்து விடுது. என்னன்னா உங்களுக்கு நீங்க பாக்ஸ் ஆபீஸ் ரிவ்யூல என்ன சொல்றாங்க, மக்கள் என்ன சொல்றாங்க, இதனால உங்களுக்கு உங்க வாழ்க்கை எப்படி மேம்படுது, எல்லாத்தையும் தாண்டி நீங்க நல்லதை சொல்றது உள்ளத சொல்றதுங்கிறது இட் இஸ் நாட் அ சாய்ஸ், நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்க மத்தவங்களை குறை சொல்றத விட நீங்க இதை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு யூ ஆல்சோ பிரிங் தெம். அது ஒரு நாள்ல நடக்காது, கமல் சார் பண்ணாதியா நம்ம பண்ண போறோம், அவ்வளோ அவர் எவ்வளோ எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் அந்த அவ்வளோ பெரிய கிரியேஷன்ஸை பண்ணவங்க எவ்வளோ பார்த்துருப்பாங்க. நம்ம ஒன்றும் அந்த ரோட்ல புதுசாலாம் நடக்கல, பட் கான்ஸ்டண்டா பண்ணித்தான் ஆகணும். நிறைய பேர் அன்பே சிவத்தையும் மெய்யழகனுக்குமான அனாலஜியை கொண்டு வந்தது. மிகப்பெரிய டைரக்டர், இன்னைக்கு இந்தியாலேயே நம்பர் ஒன் சம்பளம் வாங்குற ஒரு டைரக்டர், அவர் அப்படி அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பேசுறாரு என்கிட்ட ஒரு மணி நேரம் மெய்யழகன் என்ன ஏதோ பண்ணிருச்சு மச்சின்னு சொல்லி அது அவ்வளோ அழகாக அதுக்கு ஒரு விரிவாக்கத்தை கொடுத்து. ஐ திங்க் யாரும் இல்லை, சம்படி அப்பேரண்ட்லி ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு பெரிய டைரக்டரு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இது நாங்க தானடா பண்ணுவோம், ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி. A lot of people are told to me it's a Malayalam kind of, I never felt it's a very Tamil film, very Tamil rural. ஆனா நான் என்ன தெரியுமா சார் மிஸ் பண்ணேன், பாலுமேந்திரா உயிரோட இருந்திருந்தாருனா கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து கொண்டாடி இருப்பார். நான் அவரையும் மகேந்திரன் சார் ரெண்டு பேரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்களுக்கு இதை போட்டு காமிச்சிருக்கலாம்பே, குறைஞ்சபட்சம்
கணத்தை அப்படி தட்டி கிள்ளியாவது ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்களே அப்படின்னு. இல்ல இல்ல நிஜமா அதோட ரீலி ப்ரௌட். இல்ல இந்த 96 இசை கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஊரே கொண்டாட்டது வேற. பட் ரிலீஸுக்கு முன்னாடி இல்லை எல்லா பாட்டும் ஸ்லோவா இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, அந்தாதி வேணுமா? பெரிய போராட்டமாங்க இருக்கு. ஏன்னா ஒரு முதல்ல இது மேல எதை வீசலாங்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றவங்க ரொம்ப ஸ்லோவா தான் வர்றாங்க, வெரி ஸ்லோ. பட் இன் எ வே ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ நாட் இன் டினையல் சார். சில பேர் இல்லை, நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு ஒரு வேவ்லேயே இருப்பாங்க. பட் யூஆர் டேக்கிங் இன்புட்ஸ், யூஆர் ஏபிள் டு அசஸ், அதுவும் நல்ல ஒரு மூமெண்ட்டு தான். நான் இது சரி தப்பு, இது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற வாதத்துக்குள்ளே போல, எனக்கு இது பிடிச்சிருக்கு எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு தர்றோம் அப்படின்னு தர்றது தான். இவ்வளோ பேர் இன் யூனிசன் அலைனிங் வித் யுவர் விஷன்ன்றது வந்து அவையெல்லாம் என்ன லூஸா போட்டு படம் போட்ட தயாரிப்பாளர் நடித்த கார்த்தி சார். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டிஃபெண்ட் how good or how bad is made again, it's a fucking expression and it is a adu or anubhavam and anubhav padra kaatha review pandra maari irukudhu yen pinnadi pa alai kaatha adichikittu irukku idha na und kaatha innum konja fast ah irukalam inna konja better ah illa and eerapadam konja kammiya irukku dei adikiradhu kaathu da andha maari adhu avar andha porkala scene la podum bodhu motta velaadikittu irukku pinnadi பெரிய முட்டை குட்டி முட்டைன்னு குறிச்சிடலாம் சார். இதுல இந்த காத்து பத்தி சொன்னதுனால ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். சிலருக்கு நீங்க நல்ல சமையல் சமைச்சு கொடுத்தீங்கன்னா முதல்ல வாயில வச்சு கண்ணு மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பாங்க, உடனே எதுவும் பேச மாட்டாங்க. சிலர் எல்லாம் வந்து வெண்பொங்கல் கொடுத்தீங்கன்னா பிரியாணி மாதிரி இல்லைங்கன்றாங்க சாப்பிட்டுட்டு. விருப்பத்துக்கு ஏற்ப அத பத்தி பேசணும், அது அழகுதான். எனக்கு அது விமர்சனம் இருக்குல்ல அது ரொம்ப அழகு. அது ஏன்னா நமக்கே தெரியாத சில பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எல்லாம் வரும், வன்மம் வேணாம் மட்டும்தான். அது நம்ம ஊர்ல இப்ப ரொம்ப வளர்ந்துட்டு வருது. எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வாஸ், இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு. இப்ப ஐ டோன்ட் கேர் இஃப் சம்வன் ஹஸ் அதர் ஒபினியன்ஸ் அபவுட் மை மியூசிக் பிகாஸ் ஐ நோ வாட் ஐ டிட் ஃபார் தி ஃபிலிம். ஐ டோன்ட் கேர் இஃப் இட்ஸ் சாட்டிஸ்ஃபைங் எனிவன் எல்ஸ் பிகாஸ் ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். சோ இந்த படம் ஐ அம் ஒன்லி டிசப்பாயின்ட் இஃப் தே காண்ட் என்ஜாய் இட். I'm sad that they couldn't go through the same emotion that I did. Just sad that they missed it. அவ்வளவுதான். ஒரு இடம் அவன் அங்க இருக்கா நான் இங்க இருக்கேன் முடிஞ்சு. ஒட்டுமொத்த ராவோட ராவா பேசின சகல கண்டென்ட் அவரோட அந்த அப்ப அதை அண்டர்ஸ்டுட் வாவ் பிரேம் கேன் எலோங்கேட்டட் இஃப் நீடட் கேன் கன்சைஸ் இட் இன் புட் இட் இன் அ சிங்கிள் டயலாக் இஃப் நீடட். அதுதான் அவங்க இசையும் பண்ணிச்சு. ஏன் சார் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் இவர் வாசிக்கலன்னா எப்படி சார் போறதான் வாசிக்க வச்சிருவோம் வச்சிருவோம். எங்களுக்கா கேரளால இருந்து பொட்டி எடுத்துட்டு வந்திருக்காப்ல, அதுக்குள்ள இருக்கிற அந்த இசை வாத்தியத்தை எடுத்து நமக்காக